श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोञ्जलिः. நம்ம இப்ப 12வது ஸ்லோகம் பாக்குறோம். இந்த ரெக்கார்டிங்க சேவ் பண்ணும்போது ஸ்லோகம் நம்பர் 12 போட்டு சேவ் பண்ணிடுங்கோ, சௌகரியமா இருக்கும் பாக்குற வாளுக்கு. மனசி விலசதாக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேன ஸ்ருதி சிரசி நிகூடம் லக்ஷ்மி தே வீக்ஷமாணா நிதிமிவ மகிமானம் புஞ்சதே ஏபி தன்யா நானு பகவதி தெய்வீம் சம்பதம் தேபி ஜாதா. மனசி விலசதாக்ஷ்ணா, அதாவது பிரத்யக்ஷமானது சாதாரண மனுஷால் பார்க்கிற விதம், அது ஷட்விதமான சன்னிகர்ஷம்னு சொல்ற. அதுக்கப்புறம் யோகி பிரத்யக்ஷம்னு சில பிரத்யக்ஷங்களை சொல்ற. அது இந்திரிய நிரபேட்சமான பிரத்யக்ஷம், அது இந்திரியங்கள் எல்லாம் எதிர்பார்க்காது. அது இந்திரிய நிரபேட்சமான மானசேந்திரிய ஜன்யமான வியாபாரம். அது மனசால மட்டும், மனசால உட்கார்ந்து எடுத்தா மனசால பாக்கிறது. இது வந்து ஒரு ஆமினி சென்ஸ் வந்ததுன்னா தான் இது வந்து குவைட் பாசிபிள். அந்த ஆமினி சென்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும்னாக்க, அதுக்கு வந்து அத்தியதிகமான பக்தி சித்திச்சிருக்கணும். சாட்சா்கார பரியந்தமான ஜானமானது பக்தி மூலமா தான் சித்திக்கும். அந்த பக்தியானது பகவத் பிரேம ரூபமான பக்தி, பகவத் பிரேம ரூபமான பகவதி உத்கிருஷ்டமான, தன்னை காட்டிலும் உத்கிருஷ்டமான விஷயத்துல நம்மளுக்கு ஏற்படுற ஒரு ரதி இருக்கே, அததான் பக்தின்னு சொல்றோம். நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கவாளோ, நம்மளுக்கு கீழே இருக்கவாளத்திலயோ வந்ததுன்னா அதுக்கு தயைன்னு பேர் ஆயிடும். அதுவே வந்து வேற வேற பெயர்களை பெறும். வாத்சல்யம், குழந்தையா இருந்ததுன்னா வாத்சல்யம்ன்ற பெயரை பெறும். அதே ஒரே பிரேமைன்ற ஒரே வஸ்து வேற வேற திருநாமங்களை வேற வேற இடத்துல தரிக்கும். பகவத் விஷயத்துல வரைச்சா அதே பிரேமையே பக்தியா ஆயிடுறது. அந்த பக்தின்றதும் வேற ஒண்ணும் இல்லை, அது ஒரு ஞானம்தான். இந்திரியங்களால நம்ம சாதிக்கிறதும் ஞானம்தான். இந்திரியார்த்த சன்னிகரஷோத்பன்னம் ஞானம், அவ்யபதேசம், அவ்யபிசாரி, வியவசாயாத்மகம், பிரத்யக்ஷம் நியாயசூத்திரக்காரர் சொல்றார். இந்திரியமும் ஆப்ஜெக்டுக்கும் ஏற்படுற சம்பந்தம் இருக்கே, அதனால ஏற்படுற ஞானத்தை பிரத்யக்ஷம்னு சொல்றாரு. இந்திரியார்த்த சன்னிகரிஷன்யம் ஞானம், ஆப்ஜெக்ட் அண்ட் அவர் ஆர்கன், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏற்படுற சம்பந்தம் இருக்கே, அது ஆறு விதமான சம்பந்தம் சன்னிகரிஷான்றதாக அதுக்கு பேர் வச்சு நியாயசாஸ்திரத்துல அது ஒரு பெரிய விஷயம். அது சம்யோகா, சம்யுக்த சமவாயா, சம்யுக்த சமவேத சமவாயா, சமவாயா, சமவேத சமவாயா, விசேஷண விசேஷபாவா என்றதாக, அதெல்லாம் ஒரு பெரிய பிரபஞ்சம். அது நம்மளுக்கு இப்போ வந்து இந்த விஷயத்துல நம்மளுக்கு அது அவ்வளோ முக்கியம் இல்லை. ஆனா இந்த பிரத்யக்ஷத்தை தவிர, இந்த மனுஷாளுக்கு ஏற்படக்கூடிய லௌகிகமான பிரத்யக்ஷத்தை தவிர அலௌகிகமான பிரத்யக்ஷம் இருக்கு. அந்த அலௌகிகமான பிரத்யக்ஷத்துல ஒண்ணு மானச பிரத்யக்ஷம், யோகி பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுலயே மறுபடியும் யுக்தஹா யுஞ்சானஹான்ற பேதம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் விஸ்தாரமா அதெல்லாம் வாசிக்கணும்னா அதை எக்ஸ்க்ளூசிவா வாசிக்கணும். அதை நம்மளுக்கு வந்து இப்ப அந்த அது அந்த ஒரு வெறுமா ஒரு கோடு மட்டும் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அதுல மானச பிரத்யக்ஷம்னு வரைச்சேன். அந்த மானச பிரத்யக்ஷம் இந்திரியார்த்த சன்னிகர்ஷன்யம் இல்லை, அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் தேவையே இல்லை. இந்திரியம் பூர்வானுபூத்தமான விஷயங்கள், பகவத்குணங்கள், பகவானுடைய திவ்ய ஸ்வரூப ஸ்மரணம், இதெல்லாம் இருந்தாலே போறோம். அதுவும் உத்கட்டமா இருக்கணும். நம்மளுடைய கஷாயே கர்மபி பக்வே தத்தோ ஞானம் பிரவர்த்ததேன்ற மாதிரியாக நம்ம பிரதி தினம் அனுஷ்டானம் பண்றதுனால ஏற்படுற ஒரு அதிசயங்கள்லாம் ஆத்மாவில சேர்ந்திருக்கிறதுனால அந்த ஆத்மாவை ரொம்ப அத்தமா பலப்படுத்தி நித்திய கர்மானுஷ்டங்களா அனுஷ்டானங்களால பலப்படுத்தின பிறகு அந்த மானச மனசுல அசகிருத்து பக்தி பண்றதுனால ஒரு சாட்சா்காரம், பகவத் சாட்சா்காரம் ஏற்படும். எப்ப இவனுக்கு கர்மாவெல்லாம் க்ஷயமாறுதோ, எப்ப இவனுடைய நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் பலவத்தா இருக்கோ,
அப்ப அந்த வியக்திக்கு பகவத் கிருபையினால மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திதே. அப்புறம் யார் என்ன பார்க்கணும், நான் யார ஆசைப்படணும் அவாதான் என்ன பார்க்க முடியும் அப்படின்றதாக பெருமாள் சாதிக்கிற மாதிரியாக திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு ஏன மாம் உபயாந்தி திவ்யம் ததாமி சே தே சக்ஷுஹு. நான் அப்ப திவ்ய தரிசன திவ்யமான ஒரு சக்ஷுஷை பிரதானம் பண்றேன் அப்படின்னு திவ்ய சக்ஷு பிரதானம் பண்ணுவார். அப்ப நம்மளுக்கு பகவத் சாட்சா்காரமானது ஏற்படும். அந்த பகவத் சாட்சா்காரத்துக்கு ஹேத்து பூத்தமானது இந்த பக்தி. அததான் இந்த இடத்துல மனசி விலச தாக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேன, பக்தி சித்தாஞ்சனேன, பக்தி என்ற ஒரு பெரிய சித்த அஞ்சனம் மை, அதாவது நன்ன புடமிடப்பட்டு மந்திரத்தினால் உருவேற்றப்பட்ட ஒரு மை அப்படின்னு வச்சுங்களேன், பக்தி சித்தாஞ்சனம் அப்படின்னு பேர் அதுக்கு. பக்தி என்கிற ஒரு சித்த, பக்தி இஸ் நாட் இன்டீட் சித்தாஞ்சனம், பட் பக்தி இஸ் ஜஸ்ட் நவ் ஃபார் எக்ஸ்பிளைனிங் பக்தி ஒரு இட் இஸ் பீங் கம்பேர்ட் வித் சித்தாஞ்சனம், அவ்வளவுதான் பர்சானிபிகேஷன் மாதிரி. பக்தி இஸ் லவ் ஃபார் டைம் பீங் இஃப் யூ கன்சிடர் தட் சித்தாஞ்சனம் அர்த்தம். பக்தி சித்தாஞ்சனேன பக்தி சித்தாஞ்சனத்தை கண்ணில் போட்டுக்கணும், பக்தி என்கிற சித்தாஞ்சனத்தை கண்ணில் தீட்டிக்கொண்டு. அப்புறம் மனசி வெறும் கண்ணால பார்க்க கூடாது, மனசி விலசதாக்ஷ்ணா மனசுக்குள்ள ஒரு கண் இருக்கு, அந்த கண்ணால அந்த கண்ணுக்கு தான் அஞ்சனமை அந்த பக்திமை. சாதாரண மையால சாதாரண கண்ணுக்கு நம்ம போட்டு ஏதோ தெரியாத விஷயங்களை பார்க்கிறாள் தாந்திரிகாள். ஆனா நாம என்ன பண்ணணும்னா பக்தி என்கிற சித்தாஞ்சனத்தினால், பக்தி இஸ் நாட் இன்டீட் எக்ஸ்டர்னல் சித்தாஞ்சனம் பட் இன்டர்னல் சித்தாஞ்சனம் விச் வில் ஹெல்ப் த மைண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் காட். அப்படி பக்தி சித்தாஞ்சனேன மனசி விலச தாக்ஷ்ணா, இந்த வெறும் பெரு இந்த வெளியில இருக்கிற பூத பௌத்திகமான கண்ணு கிடையாது, மனசி விலசதா அக்ஷ்ணா மனசில் விலசதா விளங்குகின்றதான அக்ஷ்ணா கண்களால், விலசதாவும் திருத்தியா விபக்தி அக்ஷ்ணாவும் திருத்தியா விபக்தி, மனசி விலசதா அக்ஷ்ணா. இவ்வளவு அழகான பதம் இல்ல, இதெல்லாம் தான் இது என்ன நினைச்சு பார்த்தா நம்மளால எல்லாம் எழுத முடியுமா, பெரியவாழ் எழுதியிருக்கா நம்ம அனுபவிக்கிறோம். மனசி விலசதாக்ஷ்ணா விலசதா அக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேன, பக்தி என்கிற சித்தாஞ்சனத்தினால் மனதிற்குள் இருக்கும் கண்களினால் கண்களால் கண்ணால் நீங்க ஒத்தையில ஏகவசனத்துல இருந்தா கூட விவசனத்திலேயோ பகுவசனத்திலேயோ எடுத்துக்கலாம், ஏன்னா இதெல்லாம் சாஸ்திர வசியாலான எல்லாருக்கும் பொருந்தும், இந்திராதிகளும் சாஸ்திர வசியால் தான், சாஸ்திரத்துக்கு யார் வசியாளாராலோ அவளுக்கெல்லாம் இது பொருந்தும். ஏன் அப்படின்னா யாரா சாஸ்திர வசியால்னா தெய்வீ சம்பத்தி யாருக்கு இருக்கோ அவள்லாம் சாஸ்திர வசியால். அதனால்தான் 16வது அத்தியாயத்துல கீதையில ரொம்ப அழகா மாசுச்சா சம்பதம் தெய்வீம் அபிஜாத்தோசி பாண்டவன் அந்த இடத்துலயும் இந்த அபிஜாத்த சப்தத்தை உபயோகப்படுத்துறார். எந்த அபிஜாத்த சப்தமானது இந்த ஸ்லோகத்திலையும் கடைசியில வருதோ, அந்த தெய்வீம் சம்பதம் தே அபிஜாத்தாக நனு பகவதி தெய்வீம் சம்பதம் ஏ ஏபி தன்யாக பவந்தி தே அபிஜாத்தாக தெய்வீம் சம்பதம் புஞ்சதே அப்படின்னு சொல்றார். சோ இந்த தெய்வீ சம்பத்தின்னா என்ன அப்படின்னு அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தெய்வீ சம்பத்துன்னு சொல்றது தாயாருடைய தெய்வீகமான அந்த ப்ராப்பர்டிஸ், அதை உபபுஞ்சதே தெய்வீம் சம்பதம் தே அபிஜாத்தாக புஞ்சதே நிதிமிவ மகிமானம் புஞ்சதேன்னு பின்னாடி சொல்ல போறார். இப்ப நம்ம அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனா இந்த அபிஜாத்த சப்தம் வரப்போறது பாருங்கோ, அந்த அபிஜாத்த சப்தம் தெய்வீ சம்பத் விஷயமானது. மாசுச்சா சம்பதம் தெய்வீம் அபிஜாத்தோசி பாண்டவ அப்படின்றதால நீ பயப்படாதப்பா, நீ வந்து தெய்வீம் சம்பதம் அபிஜாத் அபிஜாத்தா சி தெய்வீ சம்பத்தியோட பிறந்திருக்கிறவன். அந்த தெய்வ ஆசுர அந்த 16வது அத்தியாயத்தினுடைய கீதார்த்த சங்கிரகத்துல கூட யாமுனாச்சாரியர் ஸ்பஷ்டமா சாதிக்கிறார், தெய்வாசுர விபாகோக்தி பூர்விகா சாஸ்திர வசியதா தத்துவ அனுஷ்டான விஜயானஸ்தேம்னே ஷோடச உச்சியத்தேன்றதாக 16வது அத்தியாயத்தினுடைய விஷயத்த சங்கிரகம் பண்ற. அதுலதான் இந்த தெய்வி சம்பத்தி எல்லாம் ஆசுரி சம்பத்தி எல்லாம் சொல்ல போறார். எதுக்குடா இந்த விபாகத்தை சொல்றாருன்னா, ஒருத்தன் சாஸ்திர வசியன் இன்னொருத்தன் சாஸ்திர வசியன் இல்லாதவன் விபரீதன், சாஸ்திர வசிய தத் விபரீத யோகோன்னு வியாக்கியானம் பாஷ்யகாரர். சாஸ்திர வசியனா இருக்கிறவன் சாத்விகனா இருக்கிற தெய்வி சம்பத்தியுடன் கூடியவன், அவன் தான் தெய்வி சம்பத்தியை அடைய போறவன், அதை அனுபவிக்க போறவன். இன்னொருத்தன்
ஆசுரி சம்பத்து உடையவன் அவன் ஆசுரி பிரகிருத்தில தான் இருப்பானே தவிர கஷிபாமிதான் அஜஸ்ரம் ஆசுரி ஸ்வேவயோனி ஷூன்னு சாதிக்கிறார். யார் சாஸ்திரவசியால் இல்லையோ அவளுக்கு. அதனால இந்த சாஸ்திரவசியத்துவ சித்தியர்த்தம் இந்த தெய்வாசுர விபாக பூர்வீகமான இந்த விபாகத்தை 16வது அத்தியாயத்துல சொல்றார். அதனால என்னடா சித்திக்கும்னா சாஸ்திரவசியான ஆனாக்க அவன் தத்துவங்களை தெரிஞ்சுண்டு அதன்படி அனுஷ்டானம் பண்ணுவான். அதனால தத்துவ அனுஷ்டான விஞ்ஞான சேம்னி தத்துவ அனுஷ்ட தத்துவத்தை தெரிந்து கொண்டு அதனுடைய அனு அதனுடைய அதை அனுஷ்டிப்பதில் எந்த ஒரு விஞ்ஞானம் தேவையோ அந்த விஞ்ஞானத்திற்கு சேம்னி அது ஸ்திரமா இருக்கணும். அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு பண்றது எல்லாம் ஒரு கொஞ்சம் நல்ல புத்தி வந்ததுன்னா ஒரு 4 நாளைக்கு திருவாராயணம் பண்றது அதுக்கப்புறம் 4 நாளைக்கு விட்டுருது இப்படிலாம் இருக்க இருக்கோம் இல்லையோ. அதெல்லாம் இல்லாம சாஸ்திரவசியாளாக இருந்துட்டு பிரதிதினம் பகவத் கைங்கரியாதிகள்ல ஈடுபடணும். எப்போ நிரந்தரம் நிர்விஷதஸ்துதியம் மாதிரி இருந்துருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தெய்வி சம்பதம் தெய்வி சம்பத்திய சொல்றார் கீதையிலையும் 16வது அத்தியாயத்துல. அதே விஷயத்தான் இங்க சகஜமா ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போறார். அவர் மனசுல அவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரே சமயத்துல எல்லா சாஸ்திரங்களையும் கவனிக்கிறார் அவர். மனசு விலசதாக்ஷா பக்தி சித்தாஞ்சனேன எங்கடா இருக்கு என்ன எந்த வஸ்துவை பார்க்க போற வஸ்து எங்க இருக்குன்னா ரொம்ப குப்தமா இருக்கு. ரொம்ப குப்தமா இருக்கிற வஸ்துவை பாக்குறதுக்கு தானே இந்த மாதிரி சித்தாஞ்சனம் எல்லாம் தேவை. சாதாரண கண்களால பார்க்க முடியாததுனால ஞானக்கண்ணால பார்க்கணும். அப்படி ஞானக்கண்ணால உட்கார்ந்து அப்படி கண்ணை மூடிட்டு தபஸ் பண்றார். தபஸ் பண்ற உடனே புரிஞ்சுடுறது பாருங்க. நான் அன்னைக்கு சொன்னேன் வசிஷ்டர் உடனே உட்கார்ந்து அவன் திலீபனுக்கு என்ன ப்ராப்ளம்னு சால்வ் பண்றார் பாருங்கோ. நீ திரும்பி வரும்போது அந்த காமதேனுவை பிரதர்ஷனம் பண்ணாம வந்தேன்னு சொல்றாரு பாருங்கோ. அந்த மாதிரி ஸ்ருதி சிரசி நிகூடம் இங்க என்னடானா வஸ்து எங்கடான குப்தமா இருக்குன்னா உபனிஷத்தினுடைய சிரோ ரூபமான குகையில என்ன அது ரொம்ப குப்தமா வச்சிருக்க நல்ல வசந்த வஸ்துகள் எல்லாம் குப்தமா தானே வைப்பா. அதனால தானே குப்த நிதினு பேர் அதுக்கு என்ன நிதி. அதனாலதான் குப்தமான நிதி எங்கேயோ ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கிற திருவனந்தபுரத்தினுடைய நிதி மாதிரியான நிதி. ஆனா ஸ்ருதி சிரசி நிகூடம் அது எங்கடா ஒழிக்கப்பட்டிருக்குன்னா எப்பவுமே சாதாரணமா ஒரு மலையில தான் ஒழிச்சு வைப்பா இல்ல ஒரு பெரிய பாதாளாரை கட்டி ஒழிச்சு வைப்பா. அந்த மாதிரி இந்த வேதத்தினுடைய எல்லாம் எங்கடா வைக்கணும்னா வேதத்துள்ள கொண்டு வச்சுட்டான் ஸ்ருதி சிரசி நிகூடம். அதான் அதனாலதான் அவனுக்கு என்ன மது கைட்ட பாலுக்கு புரியல எங்கடா வச்சிருக்கா இந்த நிதியை எங்கடா வச்சிருக்கா நிதியன்னு தேடி மொத்த உபனிஷம் மொத்த வேதத்தையும் திருடுத்துகள். மொத்த வேதத்தையும் திருடுறதுனால கிடைக்குமா கிடைக்காதே. அதை அத்தியனம் பண்ணோம் அதை குருமுகமா அத்தியனம் பண்ணோம் ஒன்னுத்துக்கும் நாய் பெற்ற தேங்கம் பழம்ன்றாள். இந்த மாதிரி நாய்க்கு ஒரு தேங்காய் கிடைச்சா மாதிரி இந்த மதுவுக்கும் கைட்டப்பனுக்கும் இந்த வேதம் கிடைச்சது. அவன் அதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அது பிரம்மாவுண்ட இருந்ததுன்னா சிருஷ்டியாதி காரியங்களுக்கு உபயோகமா இருக்கும். அதனாலதான் அதை பெருமாள் மறுபடியும் திருப்பி கொண்டு வந்தார். ஸ்ருதி சிரசி நிகூடம் ஹே லக்ஷ்மி தே வீக்ஷமானாஹா அப்படிப்பட்ட உன்னுடைய நீ ஆகிற தத்துவத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். லக்ஷ்மியை பார்க்கிறார்கள். லக்ஷ்மியே உன்னை பார்க்கிறார்கள். தே ஸ்ருதி சிரசி நிகூடம் தே வீக்ஷமானாஹா யார் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள். நிதிமிவ மகிமானம் புஞ்சதே ஒரு பெரிய கிடைக்காதது கிடைச்சதுன்னா நம்ம எவ்வளவு அனுபவிப்போம். அதை ராத்திரி தூக்கம் இல்லாம பார்த்துட்டு இருப்போம். அவர் புஸ்தகம் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம் கிடைக்கல. அந்த புஸ்தகம் வந்துருத்து இன்னைக்கு எங்கேயோ யாரோ கொண்டு வந்து இது மூலமாவோ கிடைச்சுடுத்து. ஆஹா இதுக்கு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அன்னைக்கு ராத்திரி மொத்தம் தூங்காம வாசிப்போமே. அந்த மாதிரியாக ஓ கிடைக்காத வஸ்து கிடைச்சுடுத்து நம்மளுக்கு. அதுவும் பக்தி சித்தாஞ்சனத்தினால ஸ்ருதி சிரசி நிகூடமான அந்த வஸ்துவானது மனசு விலசதாக்ஷா மனக்கண்களால் பார்க்கப்பட்டதே என்ற சந்தோஷத்தில் நிதிமிவ தே மகிமானம் வீக்ஷமானாகா கணக்கிடைக்காத ஒரு பெரிய ஒரு நிதி ட்ரெஷர் அது கிடைச்சதுன்னா எப்படி சந்தோஷப்படுவாளோ அந்த மாதிரி தே மகிமானம் உன்னுடைய மகிமையை புஞ்சதே அனுபவிக்கிறார்கள். யாரு ஏபி தன்யாக எவர்கள் எவர்கள் தன்யர்களோ அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். நிதினாக்க என்னடான்னா நிதி வந்து சாதாரணமா லோகத்துல நிதி கிடைச்சதுன்னா என்னடா பண்ணுவோம் அப்படின்னா ஓ ஏதாவது நிறைய பொற்காசுகள் கிடைச்சிடுத்து கட்டம் பூர்த்தியா பொற்காசுகள் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவோம். கவர்மெண்ட் கொடுப்போம் நம்மளுக்கு கிடைக்கிற பாகத்தை 4 பேருக்கு கொடுத்துதா 4 பேருக்கு ஒத்தாசை பண்ணுவோம் இல்ல கோவில் கட்டுவோம் இல்லைன்னா ஆற்றுல பூட்டி வைப்போம் எத்தையோ ஒன்று பண்ணுவோம். யார் ஆற்றுல பூட்டி வைக்கிறது ஒரு பெரிய தனத்துக்கு நல்ல கத்தி கிடையாது. என்ன என்ன திருத்தியா கத்தி பவத்தின்றார். என்ன யார் வந்து கொடுக்கறாளோ யார் வந்து சாப்பிட்றாளோ அவளுக்கு தான் ரெண்டு கத்தி தான் துவைய விருத்தி. அது வந்து நல்லவர்கள் நல்லவர்களுக்கும் ஒரு நிமிஷம்
ஒரு நல்ல வஸ்து கிடைச்சதுன்னா அதை நம்மளும் சாப்பிடணும் மற்றவாளுக்கும் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா என்னடா ஆகும்னா அக்னினா அக்னியால தக்தமாகும். அப்படி இல்லைன்னா திருடர்கள் வந்து திருடின் போயிடுவா, இல்லைன்னா கவர்மெண்ட் எடுத்துன்னு போயிடும். இப்படிதான் தசிய திருத்தியாக திருபவத்தின்னு சொல்ற அந்த மாதிரி இந்த இந்த இதை என்ன பண்ணணும்னா நிதி என்னடா பண்ணுவான்னா எல்லாருக்கும் கொடுப்பா. அந்த மாதிரி இந்த மகிமானம் தாயாருடைய மகிமையை எப்படி அனுபவிக்கிறதுனா அதை தானும் அனுபவிக்கிறது, பக்தர்கள் பக்தர்களுக்கு சொல்றது இவ்வளவு குணங்கள் இருக்கு, தாயாருடைய குணங்கள் இதெல்லாம் விசேஷமான குணங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் சொன்னோம்னாக்க அது அந்த கிடைச்ச அபூர்வமான வஸ்துவுக்கு விநியோகம். விநியோகம்ன்றது ரொம்ப முக்கியமானது. விநியோகம்னா டிஸ்ட்ரிபியூஷன். அது அது ப்ராப்பரான ப்ராப்பரான யூட்டிலைசேஷன் என்னடான்னா நம்மளுக்கு கிடைச்ச வஸ்துக்கு ப்ராப்பரான யூட்டிலைசேஷன் என்னடான்னா எல்லாருக்கும் கொடுக்கறது. எப்போ மாமி சுசித்ரா மாமி என்ன கேட்டாலோ சொல்றங்களானா உடனே ஒத்துண்டேன். எதுக்குடான்னா நம்மளுக்கு தெரிஞ்சது நாலு பேருக்கு சொல்லணும் இல்லையோ, அதுதானே அந்த தெய்வீ சம்பத்தி இருக்கிறதுக்கு அடையாளம். இல்லைன்னா என்ன பண்ணுவான், சாதாரண திருடன்லாம் என்ன பண்ணுவான், திருடி வச்சுட்டது யாருன்னு சொல்லக்கூட மாட்டான். நம்ம அப்படி திருடலையே, நம்ம ஆச்சாரிய முகமா கிரகிச்சிருக்கோம். ஆச்சாரியால் நம்மள்ட எதுவும் ஒன்றும் ஒரு நிறு பரோபக ஒரு ஒரு உபகார அபேட்சை இல்லாம சொல்றா அடையணும், அப்படியே தான் சொல்லணும் நியாயமா. வெக்கப்படுறேன். மற்றபடி சுருட்டிசரசி நிகூடம் லக்ஷ்மி தே வீக்ஷமானா நிதிமிவ மகிமானம் புஞ்சதே, ஒரு நிதியை போல் கணக்கிடைக்காத நிதியை போல் மகிமானம் புஞ்சதே. ஏபி தன்யாக ஏ தன்யாக தே புஞ்சதே என நனு பகவதி தெய்வீம் சம்பதம் தே அபிஜாதா. யார் அனுபவிக்கிறார்கள்னா அந்த தெய்வீ தெய்வீம் சம்பதம் புஞ்சதே, தெய்வீ சம்பத்தியை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். யார் அனுபவிக்கிறார்கள்னா அபிஜாதாக அபிஜாத்தர்கள் அப்படின்னா. யாரா அபிஜாத்தர்னாக்க அர்ஜுனனா அபிஜாத்தோசின்னு சொல்றார். ஹே பாண்டவ தோம் அபிஜாத்தா அசி அப்படின்னு சொல்றார். என்ன அபிஜாத்தகான்னா என்ன அர்த்தம்னா ஜாயமான கட்டாட்சத்தோட பிறந்தவர்கள்னு அர்த்தம். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியன் மதுசூதனஹா என சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு பிரமாணம். அதே மாதிரி தாயாருடைய கட்டாட்சமும் கிடைச்சிருக்கு. பெருமாளுடைய கட்டாட்சம் ஒண்டி இல்ல, பெருமாளுடைய கட்டாட்சம் கிடைக்கிறதுன்னா உடனே தாயாருடைய கட்டாட்சமும் கிடைச்சிருக்கணும். அப்பதான் அவன் ஜாயமான கட்டாட்சத்துடன் விளங்குபவனாக இருப்பான். இல்லைன்னா வெறும் தாயாருடைய கட்டாட்சம் ஒண்டி கிடைக்கிறதோ பெருமாளுடைய கட்டாட்சம் ஒண்டி கிடைக்கிறதோன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ரெண்டு பேருடைய கட்டாட்சமும் சேர்ந்துதான் கிடைக்கும். எதெல்லாம் பெருமாளுக்கு சொல்றோமோ அதெல்லாம் தாயாருக்கும் உண்டுன்னு சொல்லியிருக்கிறதுனால தேபி தன்யாஹா புஞ்சதே. ஹே பகவதி ஹே ஞான குணைஸ்வரிய சீலா ஜனவதிக அசங்கேய திவ்ய மகிஷின்னு சொல்றாரு பாருங்க. அப்பேற்பட்டவர் பகவதி ஞான சக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம்சி அசேஷதா பகவத் சப்த வாச்சியானின்னு பகவான் ஹே பகவன் அப்படின்னு பெருமாளை சொல்றோம். பகவான்ற சப்தத்தினால பெருமாளை சொல்றதுக்கு காரணம் இந்த ஆறு குணங்கள் இருக்கிறதுனால. ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் இந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனால, இந்த குணங்கள்லாம் தாயார் இடத்துல இருக்கிறதுனால அவளையும் பகவதீன்ற சப்தத்தினால சம்போதனப்படுத்துறார். நனு அப்படின்னு பார்த்து நம்மள ஃப்ரெண்ட் ஓ ஃப்ரெண்ட்ஸ்னு கூப்பிடுற மாதிரி நனு சப்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நனு பகவதி தெய்வீம் சம்பதம் அப்படின்னு என்னதுடா அது தெய்வீ சம்பத்துனாக்க, தெய்வீ சம்பத்தை நம்ம அடையணும்னா நாம இங்க அந்த தெய்வீ சம்பத்தி எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிருக்கணும். அது என்னதுடான்னா அந்த கீதையில சொல்றாரு அதெல்லாம் நம்ம அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அபயம் சத்வசம்சுத்தி ஞான யோக வியவஸ்திதி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச சுவாத்தியாய ஸ்தப ஆர்ஜவம் ரிஜுதா. தப் சுவாத்தியாய தப இதெல்லாம் புரியும். ஆர்ஜவம்னா ருஜுதா, ருஜுதான்னா நேர் மார்க்கத்துல போறது, குட்டிலமான வக்கரகத்தி இல்லாம இருக்கிறது. அஹிம்சா சத்தியம் அக்ரோதஹ தியாக சாந்தி அபைஷுனம், யாரை பத்தி யாருன்னையும் கோள் முட்டாம இருக்கிறது ரொம்ப முக்கியமான குணம். என்ன நடந்தாலும் வாய்மொழி நம்மளோட பொறுமையா இருக்க தெரியணும். நம்ம ஒரு பாகவத பிரச்சாரம் படக்கூடாது அப்படின்றதுல திண்ணமா இருக்கணும். இல்லைன்னா லோகத்துல வம்பளப்புன்றது ரொம்ப அதிகமா எடுத்து பாருங்கோ, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வஸ்து. ஒருத்தரை பத்தி தப்பு சொல்றதுன்றது ரொம்ப சகஜம். ஏன்னா நம்ம எல்லாரும் தப்பு தானே, தப்புன்றது சகஜம் தானே, தப்பு பண்றதுன்றது சகஜம் தானே. அதனால தப்பு இல்லாம இருக்கிறது விசேஷமே தவிர தப்பு பண்றதுன்றது பிரகிருதி. அதனாலதான் யாருடையும் பாகவத பிரச்சாரம் படக்கூடாதுன்னு சொல்றது. ஏன்னா எல்லாரும் தப்பு பண்ணுவா, என்ன நகஸ்டின் ஆபராத்தியத்தின்னு சாதிச்சிருக்கா பாருங்கோ. அதனால எல்லாரும் தப்பு பண்றவா தான். அதனால ஒருத்தருடைய தப்ப இன்னொருத்தருடைய தாரதமியம் மட்டும்தான் இருக்குமே தவிர தப்பே பண்ணாதவான்னு ஒருத்தர் இருக்க மாட்டா. அவ தப்பு பண்ணாதவான்னு ஒருத்தர் இருந்தா அவ இங்க இருக்கவும் மாட்டா, மனுஷாலாவும் இருக்க மாட்டா. அவ என்னைக்கோ
பெருமாளிடத்தை அடைஞ்சிருப்பா. ஏதோ தப்பெல்லாம் பண்றதுனாலதான் நம்மளுக்கு மறுபடியும் மறுபடியும் பிறவிகள் கிடைச்சுருக்கு. இன்னைக்கு வரல இங்க இருந்துருக்கோம். இங்க இருந்துருக்க வாழ்க்குள்ள கோமஜத்தோர் அனுகுலாச்சலையோர் விசேஷான்னு இருப்பாருங்க. ரெண்டு முழுகட்டுல என்னடா வித்தியாசம், இதுவும் தான் சமுத்திரத்துல முழுகிறது, மலையும் தான் முழுகிறது, பரமாணுவும் தான் முழுகிறது. முழுகிறதுன்றது ஒண்ணுதானே, இங்க வந்து பிறந்துட்டாக்கா அதுல எல்லாருக்கும் கர்ம கத்தியில இங்க லோகத்துல வந்திருக்கோம்னு அர்த்தம். அதனால உச்ச நீச்ச பாவங்கள்லாம் பார்க்காம, அதனாலதான் இந்த ஹம்ச சந்தேசத்துல சாதிக்கிச்ச, ஏன்னா இங்கேந்து போறவா அங்கேந்து வரவா ரெண்டு பேரும் தாரதமியம் இல்லாம ஒரே மாதிரி பிஹேவ் பண்றா ஒருத்தரோட ஒருத்தர். அங்கேருந்து இந்திராதி தேவதைகள் வந்தாலும், இங்கேருந்து மனுஷால் மலைக்கு போனாலும், திருவேங்கட மலைக்கு, அங்க அங்க ரெண்டு பேரும் ஒன்னா போய் வித்தியாசம் இல்லாம ஒருத்தரோட ஒருத்தர் தாசபாவத்தை பகிர்ந்துண்டு ரொம்ப அற்புதமா உற்சவாதிகளை சேவிக்கிறான்றதாக ஒரு ஹம்ச சந்தேசத்துல அற்புதமான ஸ்லோகம் சாதிக்கிறேன். தத்ராரூடைஹி மகதி மனுஜைஹி ஸ்வர்கிபிஷ்டாவதீர்ணைஹி தத்ராருடைர் மகதி மனுஜைஹி ஸ்வர்கிபிஷ்டாவதீர்ணைஹி வியபகத மித தாரதமியாதி பேதைஹி. மித பரஸ்பரம் தாரதமியமே கிடையாது தேவதைகளுக்கும் மனுஷாளுக்கும். ஒண்ணு அங்க போயிட்டாலன்னா சத்துவன்மேஷாத்து, சத்துவமானது வந்துடுறதுனால, சாத்விகமான பாவங்கள் வந்துடுறதுனால, சத்துவன்மேஷ பத ஞாபகம் வந்துருது, சத்துவன்மேஷா வியபகத மித தாரதமியாதி பேதைஹி அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஒரு எல்லாரும் சகஜமா இருக்கணும் இந்த லோகத்துல. அதனாலதான் பாகவத விசாரப்படக்கூடாது, தப்பு பண்ணிருக்கலாம், அதனால என்ன இப்போ அப்படின்னு அப்படியா அப்படின்னு ஒருத்தரை போய் கேட்க கூடாது. அவன் தப்பு பண்ணானாம்பா அப்படின்னா அப்படியான கூடாது, ஏன் சகஜம் தானே சுவாமி இதெல்லாம் அப்படின்ட்டு போனோம். அப்பதான் பாகவத அபசாரம் இல்லாம இருக்கும். அப்படியான ஆரம்பிச்சா அவ இன்னும் கொஞ்சம் பெருசா சொல்லுவா, இன்னொருத்தர் பெருசா சொல்லுவா. இப்படி லோகத்துல எல்லா அபசாரத்துக்கும் நம்ம பாத்திரம் ஆயிட்டே இருக்கும். அதனால பைஷுனம்ன்றதையும் விடணும்னு சாதிக்கிறார் இந்த இடத்துல. சாந்தி அபைஷுனம் தயா பூதேஷு அலோ பூதேஷு தயா, எல்லா லோகத்துல இருக்கிற எல்லா பூத்தங்கள் இடத்துலயும் தயா வேணும். சர்வபூத தயா புஷ்பம்னுட்டு விஷ்ணு பிரீத்திகரம் பவேதுன்னு அஷ்டவிதம் புஷ்பம் சாதிக்கிறார் பாருங்க. அந்த மாதிரியாக தயா பூதேஷு அலோலுபத்துவம், அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு இருக்க கூடாது. மார்தவம் மிருதுவா இருக்கிறது, ஹ்ரீஹி வெட்கப்படணும். அச்சாபலம் சாப்பல்யம் இல்லாம இருக்கணும். சாப்பல்யம் இல்லாம இருக்கிறது தான் சபலத்தைனா என்ன அர்த்தம், இப்போ எப்போ பார் மனசு ஓடிண்டே இருக்கிறது, அலப்பாஞ்சுட்டே இருக்கிறது, இது வேணும் அது வேணும்னுட்டு ஓடிண்டே இருக்கா பாருங்க. அவ அந்த மாதிரி மனுஷாள் சில பேர் பாத்தீங்கன்னா எப்படா கரமது வாங்குறா ஆட்டுல, எப்ப சாமான் வாங்குறா எதுவுமே தெரியாது, எல்லாம் அதும்பாட்டுக்கு ஆத்தோட இருப்பா, அடக்கமா இருப்பா. அதே இன்னொரு ஆட்டுல என்னடா அதை போய் வாங்கிடுவா இதை போய் வாங்கிடுவான்னு துரத்துட்டே இருப்பா பசங்களே. ஒரு 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 எப்பப்பாரு ஒரு காரியம் நடந்துட்டே இருக்கும் சில ஆண்கள்ல. சில ஆண்கள்ல கரெக்டா வியவஸ்திதமா இந்த மாசத்துக்கு என்ன வேணும், ஒரு நாள் எங்க போறா எப்ப போறா எப்ப வாங்கிட்டு வரா யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சாத்விகமான ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணும்னா சாப்பல்யம் இல்லாம இருக்கணும். ஜிஹ்வா சாப்பல்யம், புத்தி சாப்பல்யம், அப்புறம் வேண்டாத வஸ்துள்ள ஆசை, இதெல்லாம் சாப்பல்யத்துக்கு பேர். தேஜகா க்ஷமா திருதிஹி சௌச்சம் அத்ரோஹா நாதிமானிதா, ரொம்ப தன்னையும் ரொம்ப அபிமானத்தோட நம்மள நாம் தான் கிரேட்னு நினைச்ச கூடாது, அதிமானிதா இருக்கக்கூடாது. தாசவத் விவகாரம் பண்ணணும், அதே சமயத்துல ஆத்ம சன்மானத்தை விடக்கூடாது. என்ன பலாயனம் ந தைன்யம் ந பலாயனம்னு சொல்லுவா, தைன்யத்தையும் இருக்கக்கூடாது, தைன்யத்தையும் இருக்கக்கூடாது, பலாயனமும் இருக்கக்கூடாது. தாசபாவம் வேற தைன்யத்தை வேற. தாசபாவம்ன்றது எல்லாரிடத்துலயும் இருக்கணும், பணக்காரா கூட சாதாரணமா ஏழையான ஒரு பக்தர் இடத்துல தாசபாவத்தோட இருக்கணும். ஆனா தைன்யத்தை கூடாது. இந்த ஏழ்மையில இருக்கிறவன் போயிட்டு பணக்கார இடத்துல ஐயோ நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னாக்க அது தைன்யத்தை, அது கூடாது. அதனால நாதி மானிதா, அவர் தன்னுடைய சிரமம் என்ன, தன்னுடைய குறை என்ன, ஞானத்தினுடைய குறை என்ன, எங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கு, ஆச்சாரியரிடத்துல போய் சங்கோச்சம் இல்லாம கேட்கறதுக்கு நிசங்கோச்சத்தை, அது எப்ப வரும்னா அதிமானிதா இல்லாம இருக்கணும். தன்னையே தான் கிரேட்டர்னு நினைச்சுட்டான்னா அவன் தண்ட போய் வாசிக்கவே மாட்டான், எப்பவுமே போக மாட்டான், ஆனா தெரிஞ்ச மாதிரி பாவிச்சுட்டு இருப்பான். சில பேர் இருக்கா அந்த மாதிரி இருப்பா, ஏன்னா நாங்க எங்க பெரியவாளிடத்திலே வாசிச்சுட்டோம், நாங்க போய் யாருன்னையும் வாசிக்கிறது இல்ல, நாங்க போய் யாருன்னையும் புஸ்தம் பிரிக்கிறது இல்ல அப்படின்வா. என்னடா இது ஒரு பெரிய விசேஷமா இதுன்னு பார்த்தாக்க புஸ்தகம் பிரிக்காமையே வயசாயிடும், அப்படியே அந்த பழைய பெருங்காயடப்பி மாதிரி வச்சுட்டு தன்னை அப்படியே வச்சுட்டு ஓட்டிடுவான். ஏன்னா இந்த பெரிய வம்சத்துல பிறக்கிறா இல்லையா, அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பெரிய வம்சத்துல பிறந்துடுறா, என்ன
பெரிய வம்சத்துல பிறந்துட்டாக்கா அவளுக்குன்னு ஆச்சாரியால் யாரும் கிடைக்க மாட்டா. சில பேர் சில சமயத்துல நல்லா சொல்லி கொடுக்குற விஷயங்களை சொல்லி கொடுக்குறவா கிடைக்க மாட்டா. நம்ம போய் சாதாரண வேற ஆச்சாரியால் போறதா, நாங்கதான் அப்பேற்பட்ட வசந்த வம்சமாச்சேன்ட்டு போகவும் மாட்டா. நாங்க எங்களை பெரியவாளே எல்லாம் எழுதி வச்சிருக்கா, நாங்க யாருன்னு போறது இல்லைன்னுவா. ஆனா கடைசியில யாருன்னு போகாத ஞானமும் இல்லாம திண்டாடுவா. அத மாதிரி இல்லாம இருக்கணும்னா அதிமானித்தைய விடணும். மானித்தா இருக்கலாம், ஒரு அபிமானம் இருக்கலாம், நம்பன்ற ஒரு அபிமானம் இருக்கலாம், ஆனா அதிமானித்த கூடாதுன்ற. பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய கேசவ, இதெல்லாம் தெய்வீ சம்பதம் அபிஜாதஸ்ய, தெய்வீ சம்பத்தியோட பிறந்தவனுக்கு இதெல்லாம் குணங்களா இருக்கும்னு சாதிக்கிறார். இப்ப ஏற்பட்ட குணங்களை உடையவர்கள், இப்ப சொன்ன குணங்கள் எல்லாம் உடையவர்கள் தெய்வீ சம்பதம் தே அபிஜாத்தாக, அப்படிப்பட்ட தெய்வீம் சம்பதம் புஞ்சத்தே அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு. நிதிமிவ புஞ்சத்தே, நிதிமிவ மகிமானம் புஞ்சத்தேன்னு வச்சுருங்கோ. ஏ தெய்வீம் சம்பதம் அபிஜாத்தாக, யார் தெய்வீ சம்பத்தியோட பிறந்திருக்காளோ அவான் அர்த்தம். சம்பதம் அபி ஜாத்தாக, சம்பத்தியோட கூட பிறந்தவாள்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல அவர்கள் எதை அனுபவிக்கிறார்கள், தெய்வீ சம்பதம்னு முதல்ல சொல்லிட்டேன், அதை தப்பா புரிஞ்சின்றாதீங்க. அது தெய்வீ சம்பதம் இல்ல, நிதிமிவ தே மகிமானம் புஞ்சத்தே, உன்னுடைய மகிமையை அனுபவிக்கிறார்கள். எப்படி நிதியை அனுபவிப்பார்களோ அந்த மாதிரியாக உன்னுடைய மகிமையை. சாதாரண மனுஷாளுக்கு சாதாரண கண்களால சாதாரண மைய போட்டு கிடைக்கிற வஸ்து, பூமிக்கு கீழே கிடைக்கிற பாதாளத்துல கிடைக்கிற பொன்முடிப்பெல்லாம், பொன் பொற்கூடங்கள் அதெல்லாம். ஆனா இந்த பக்தி சித்தாஞ்சனத்தை போட்டுண்டு மனசால கண்களால பாக்குறவாளுக்கு கிடைக்கிற வஸ்துவானது அலௌகிகமான வஸ்து. அது எதுனா அது மகிமை, உன்னுடைய மகிமை, தாயாருடைய மகிமைகள், தாயாருடைய எண்ணற்ற குணங்கள், அதெல்லாம் அனுபவிக்கிறார்கள் யாரு? ஏ தெய்வீம் சம்பதம் அபிஜாத்தாக, யார் தெய்வீ சம்பத்தியோடவே பிறந்திருக்கிறார்களோ அந்த தெய்வீ சம்பத்தி எதிரானா இந்த அபயம் சத்வசம் சுத்தின்னு ஆரம்பிச்சு 16வது அத்தியாயத்துல சொல்ற இந்த 3 ஸ்லோகம், முதல் 3 ஸ்லோகம், அந்த 3 ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட குணங்கள். இப்படி இந்த தெய்வீ சம்பத்தியோட பிறந்தவாள் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சுடலாம். அப்படிப்பட்டவாள் தாயாரை அனுபவிக்கிறார்கள், அவளுடைய மகிமையை அனுபவிக்கிறார்கள்னு அர்த்தம். மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். மனசி விலசதாக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேன ஸ்ருதி சிரசி நிகூடம் லக்ஷ்மி தே வீக்ஷமானா நிதிமிவ மகிமானம் புஞ்சதே நனு பகவதி தெய்வீம் சம்பதம் தேபி ஜாதா. அதாவது பிரம்ம சம்ஹித சொல்றது, பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தா சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி, பெரியவர்கள் எப்பவும் ஹிருதயத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பக்தி விலோச்சனேன, பக்தியாகிற கண்களால். அது எப்படா இருக்கணும்னா பிரேமாஞ்சன சுரித, பிரேமை என்கிற மையினால் கண்ணில் எழுதப்பட்டு பக்தி என்கிற கண்களால் பார்க்கப்பட்டு எப்பொழுதும் தாயாரை தாயாரையும் பெருமாளையும் நல்லவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். புயோ புய புலகனிச்சிதைஹி அங்க கைஹி ஏதமானாக ஸ்தூல ஸ்தூலான் நயன முகுலைஹி விப்ரதா பாஷ்பபிந்தூன் தன்யாக, இதே தன்யாகன்ற சப்தம் தன்யாக கேச்சித் வரத பவதா சம்சதம் பூஷயந்தா ஸ்வாந்தைஹி அந்தர்வினயனி பிருதைஹி ஸ்வாதயந்தே பதம் தேன, வரதன் விஷயமாக சாதிக்கிறார். எப்படி கண்ணிலேந்து ஜலஞ்சலமா தாரதாரையா கொட்டும். பூயோ பூய புலக நிச்சிதைஹி, எதுவும் மயிர்கூச்சல் எடுக்கிற சரீரம் காத்திரை சரோமோ சரோமோத்கமைஹி கண்டேன ஸ்வரகத்கதேன நயனேனோத்கீர்ண பாஷ்பாம்புனா நித்யம் த்வச்சரணாரவிந்த யுகல தியானாமிருதாஸ்வாதினாம் அஸ்மாகம் சரசீருஹாக்ஷ சததம் சம்பத்யதாம் ஜீவிதம், எங்களுடைய ஜீவிதத்தை இதே மாதிரி ஆக்குன்னு அங்க எப்பவும் கண்ணிலேந்து ஜலம் வர, தாரதாரையா ஜலம் வர, உலகாங்கிதங்கள் ஏற்பட, பெருமாளை அனுபவிக்கணும்னு குலசேகராழ்வார் பிரார்த்திக்கிற மாதிரி பூயோ பூயா புலக நிச்சிதைஹி அங்க கைஹி ஏதமானாக, அப்படிப்பட்ட சரீரத்தினுடைய அவயவங்கள், அங்க கைஹினா அங்க கைஹின்ற சப்தத்தா சின்ன சின்ன அவயவங்கள், சின்ன கைகள், சின்ன விரல்கள், அதெல்லாம் அங்க கைஹி ஏதமானாக புலகனிச்சி தைஹி அங்க கைஹி, சரீரத்துல இருக்கிற எங்கெல்லாம் அந்த கை கால் எல்லாம் அப்படியே தடதட நடுங்கிறது, அது ஒன்றும் இல்லாம புலகாங்கிதமாறுது, அப்படி ஏற்படுற அந்த மயிர்கூச்சல்களுடன் கூட புலகாங்கிதங்களுடன் கூட ஏதமானாக விளங்குபவர்களாக, இல்லைன்னா விளங்குதல்றதே கிடையாது. பெருமாள் இடத்துல போனா பக்தி வராத, உடம்புல இருந்து
ரோமாஞ்சங்கள் ஏற்படாம இருந்ததுன்னா அது காத்திரமே கிடையாது. அதுக்கு அது ரொம்ப காத்திரமா இல்லைன்றா பாருங்க. என்னடா இது பாத்திரம் சின்னதா இருக்கு, காத்திரமாவே இல்லை அப்படின்றா பாருங்க. நம்ம சரீரம் கூட காத்திரம் காத்திரமே இல்லாம ஆயிடும். அது அதுக்கு ஆபூஷணங்களே இதெல்லாம் தான். பெரிசா பெரிய செயின போட்டுன்னு போறதோ அதெல்லாம் ஆபூஷணங்கள் கிடையாது. சரீரத்துல பெருமாள் எதிர போய் நின்றா பக்தி வந்து கண்ல இருந்து ஜலம் வருதா, தாரதாரையா ஜலம் வருதா, புலகா புலகோத்கமங்கள் ஏற்படுறதா, கண்டத்துல இருந்து கத்கதமான ஸ்வரம் தழுதழுத்த குரல் வருதா, தாயா பெருமாளுடைய ஸ்லோகங்களை சொல்றாளா, இதெல்லாம் தான் பார்க்கணுமே தவிர இதெல்லாம் தான் கண்டத்துக்கு பூஷணம். கண்டேன ஸ்வரகத்கதேன நயனே நோக்கியன்ன பாஷ்பாம்புனான்ற மாதிரியா இங்கேயும் அதே மாதிரி பூயோ பூயா புலக நிச்சிதைகி அங்க கைகி எதமானா வரதராஜ பஞ்சாசத்து ஸ்தூலஸ்தூலான் நயன முகலையில் பிம்பிரதா பாஷ்ப பிந்துன் பெருசு பெருசா முத்து முத்தா கொட்டுறது. ஸ்தூலஸ்தூலான் நயன முகலைகி நயனமாகிற ஒரு முகுளம், அந்த தாமரையினுடைய ஒரு கூம்பு சின்ன 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 தாமரையினுடைய ஒரு கூம்பின ஒரு மலர் இருக்கு, அதுக்கு மொட்டுக்கள் இருக்கு, அதுக்கு நயன முகுளம்னு பேர் இருக்கு. நயன முகுலைகி பிப்ரதா பாஷ்ப பிந்துன் அதுல அவ வந்து தரிச்சுட்டு இருக்கா, எதை தரிச்சுட்டு இருக்கா, பாஷ்ப பிந்துக்களை தரிச்சுட்டு இருக்கா, கண்ணீர் திவலைகள் கொட்டுறது அப்படியே. தன்யாக கேச்சித்து வரத பவத சம்சதம் பூஷயந்தா உன்னுடைய உன்னுடைய மலையில வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்து உன்னுடைய மலைக்கு எழு வந்து அவெல்லாம் என்ன பண்றா, மலைக்கு வந்து சம்பதம் பூஷயந்தா சுவாந்தைஹி தன்னுடைய மனசினால் அந்தர் வினய நிபுத்தைஹி எனக்கோக்கம் பெருமாள் ரொம்ப பிரசன்னரா அப்படின்ற பாவனை எல்லாம் இல்லாம எனக்கோசரம் நான் வந்து பெருமாள் சேவிக்கிறதுக்கு வந்திருக்கேன் பார் அப்படின்ற எண்ணமெல்லாம் இல்லாம ஒரு சுவாமி இருந்தார். நான் கார்ல வந்திருக்கேன் சுவாமி பெருமாள் சேவிக்க அப்படின்னு சுவாமி கார்ல வராதவா, நடந்து வந்தவாளோ இல்ல பஸ்ல வந்தவாளோ இல்ல ட்ரெயின்ல வந்தவாளோ பெருமாள் சேவிக்க போறது இல்லையா சுவாமி அப்படின்னா சரி வாய்மூன் போவார். அந்த மாதிரி இதோ இதோ பார் கார் அப்படின்னு அந்த அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அந்த அகங்காராதிகள்லாம் இல்லாம பெருமாளிடத்துல தன்யாக கேச்சித் பரத பவத சம்சதம் பூஷயந்தா சுவாந்தைஹி அந்தர் வினய நிபுதைஹி மனசுக்குள்ள வினயம் இருக்கணும். சுவாதயந்தே பதந்தே உன்னுடைய திருவடிய அனுபவிக்கிறாளே அப்படின்னு சாதிக்கிற மாதிரியாக நான் பகவதி தெய்வீம் சம்பதம் அபிஜாத்தாக தெய்வீ சம்பத்தியுடன் பிறந்தவர்கள் தே மகிமானம் நிதிவிவ புஞ்சதே. எப்படி லௌகிகமான வியக்தி லௌகிகமான அஞ்சனத்தினால கண்ணத கண்ணில தடவிண்டு லௌகிகமான வஸ்துவ பூமிக்கு கீழே இருக்கிற வஸ்துவ நிதியை கிடைச்ச உடனே அதை அனுபவிப்பானோ அந்த மாதிரியாக லக்ஷ்மி ஒன்ன பார்த்து அவர்கள் ஒன்ன இந்த பக்தி சித்தாஞ்சனத்தினாலையும் அலௌகிகமான மனசு மட்டும் மனசு வியாபாரத்தினால மட்டும் உன்னை சாட்சா்காரம் பண்ணி உன்னை அனுபவிக்கிறார்கள் என்பதாக இந்த ஸ்லோகம் விசேஷமான அர்த்தங்களுடன் கூடியதாக இருக்கிறது. மனசு விலசதாக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேன ஸ்ருதி சிரசி நிகூடம் லக்ஷ்மி தே வீக்ஷமாணாஹ நிதிமிவ மகிமானம் புஞ்சதே ஏபி தன்யாஹ நனு பகவதி தெய்வீம் சம்பதம் தேவி ஜாதாஹ. இவாள்லாம் அனுபவிக்கிறாள்ன்றதுனாலதான் அவளுக்கு தன்யாகன்ற பதவியே கொடுக்கிறார், தன்யாகன்ற பதத்தையே கொடுக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்த இந்த ஸ்லோகத்தை இப்படி முடிச்சுண்டு அடுத்த ஸ்லோகத்தினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அஸ்யேஷானா ஜகத இதி தே தீமஹே யாம் சமிருத்திம் ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் பகுமுகயதே தாம் ச சாகானுசாகம் இஷ்டே கஷ்டித் ஜகத இதியா பௌருஷே சூக்த உக்தா தம் ச த்வத்கம் பதிமதி ஜகா உத்தரஷ்சானுவாகா. மறுபடியும் வாசிக்கிறேன். அஸ்யேஷானா ஜகத இதி தே தீமஹே யாம் சமிருத்திம் ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் பகுமுகயதே தாம் ச சாகானுசாகம் இஷ்டே கஷ்டித் ஜகத இதி தே இதி யஹா பௌருஷே சூக்த உக்தஹ தம் சத்வத்கம் பதிரதி ஜகா உத்தரஷ்சானுவாக. அஸ்யேஷானா ஜகதஹ இதி அஸ்யேஷானா ஜகதோ விஷ்ணு பத்னி அப்படின்ற மந்திரத்துல இருக்கிற அஸ்யேஷானா ஜகதஹன்ற பதத்தை அப்படியே அனுவாதம் பண்றார். ஹே ஸ்ரீஹி அடுத்த லைன்ல இருக்கிற ஹே ஸ்ரீஹி விஷ்ணு பத்னி இது ரெண்டும் சம்போதனம். ஹே ஸ்ரீஹின்றதுக்கு என்ன அர்த்தம், ஹே விஷ்ணு பத்னியேன்னு அர்த்தம். ஸ்ரீஹி அஸ்யேஷானா ஜகதஹா அவள் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறாள், அஸ்ய ஜகதஹா ஈசானா இந்த ஜகத்துக்கு ஈசானான்ற சப்தம் டாபந்தமா இருக்கு. இதுல ஒரு ரகசியம் இருக்கு. ஈஸ்வரி
ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் சர்வபூதேஸ்வரத்துவம் ஈசானான் இந்த டாப் இருக்கு பாருங்க. இதனால சுதந்திரமான ஈஸ்வரத்துவம் தாயாருக்கு இருக்கு. நாராயணன் பெருமாளுடைய பத்னின்றதுனால இப்ப லோகத்துல என்னடா அவருடைய பத்னின்றதுனால அவரு அவளுக்கும் ஒரு சுவாதீனம் உண்டு. அந்த மாதிரி இல்ல, பெருமாள் வேற தாயார் வேறன்னு கிடையாதான் அப்படின்னா கிடையாதா இருந்தாலும் பெருமாளுக்கு எப்படி சுவாதந்திரமோ அந்த மாதிரி சமமான சுவாதந்திரம் தாயாருக்கும் உண்டு. தாயாரும் பெருமாளுக்கு அதீனம் இல்லை. சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சாதிக்கிறார். பத்தி பத்னி லௌகிக்கு லோகேவா வேதே, லோகத்திலேயா இருக்கட்டும் வேதத்திலேயா இருக்கட்டும் யாரும் யாருக்கும் வந்து அடிமை இல்லை. நாம்பளா சுயீகிருத்தமான தஞ்சம் தான் எல்லாமே. நாம்பளே ஆசைப்பட்டு இவருக்கு நான் பத்னியாக இருந்து வினயத்தோட இருக்கேன்னு நாம்பளா ஏற்படுத்தி கொள்ளுகிற தாசியம் தான் என்ன. எல்லாரும் ஒருத்தருக்கு தாசன்னா யாருன்னா பரமாத்மாவுக்கு தான் தாசன். தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மனஹா அதோகமபி தே தாசஹா இதி மத்வா நமாம்யஹம்னு சிவன் சொல்றார். அதனால எல்லாரும் யாருக்குடா தாசன்னா பெருமாளுக்கு. பரஸ்பர தாசியமானது நாம்பளா ஏற்படுத்திக்கிறது, ஸ்வதா தாசியம்ன்றது பெருமாளுக்கு மட்டும்தான் அப்படின்றது சித்தம். அஸ்ய ஈசானான்ற டாப் பிரத்தியம் இருக்கிறதுனால இதெல்லாம் விஸ்தாரமா சொல்றேன் கிரந்தங்கள்ல. நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல நான் சொல்ல போறேன். இப்ப ஜெக பெரும் அந்த ஈசானான்ற சப்தம் இருக்கிறதுனால அவளுக்கு சுதந்திரமான ஈஸ்வரத்துவம் இருக்கு. ஈஸ்வர பத்னின்றதுனால மட்டும் ஈஸ்வரத்துவம் இல்ல, ஸ்வதா கூட ஈஸ்வரத்துவம் உண்டுன்னு அர்த்தம். ஜெகத இதிதே அதீமஹே தீமஹே யாம் சமிருத்தி, எந்த ஒரு சமிருத்தியை உன்னுடைய உனக்கு சமிருத்தியை சொல்றதோ வேதமானது சொல்றதோ அந்த சமிருத்தியை அதீமஹே நாங்கள் அத்தியனம் பண்றோம், அதை படிக்கிறோம். ஸ்ருதியில எங்க படிக்கிறோம்? ஸ்ரீ ஸ்ரீசூக்தம். ஸ்ரீ ஸ்ரீசூக்தமானது பகுமுகயதே, இன்னும் நிறைய குணங்களை சொல்றது. சுவர்ண ஹரிணீம் கிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் கிரண்மயீம் லக்ஷ்மீம் அனபகாமினீம் அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்தினாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவீம் தாம் சோஸ்மிதாம் சாத் சோஸ்மிதாம் கிரண்ய பிராகாராம். இந்த மாதிரி நிறைய குணங்களை சொல்றது. ஆர்திராம் ஜுவலந்தீம் திருப்தாம் தர்ப்பயந்தீம் பத்மேஸ்திதாம் பத்மவர்ணாம் ஸ்ரீயம் சந்திராம் பிரபாசாம் யசசா ஜுவலந்தீம் ஸ்ரீயம் தேவஜுஷ்டாம் உதாராம் பத்மநேமீம். இப்படியாக அநேக சப்தங்களை சொல்ல போறது. ஸ்ரீ ஸ்ரீ சுக்தம் பகுமுகயதே, அநேக பிரகாரமாக உன்னுடைய திருநாமங்களை சொல்றது. அதுவும் எப்படி? தாம் சாகானுஷாகம், அவனுடைய எல்லா சாக்கையிலையும் இந்த ஸ்ரீ சுக்தம் உண்டு. அது ரிக்வேதத்தினுடைய சாக்கையா இருக்கட்டும், கிருஷ்ண யஜுர்வேதத்தினுடைய சாக்கையா இருக்கட்டும், சாமவேதத்தினுடைய சாக்கையா இருக்கட்டும், அதர வேதத்தினுடைய சாக்கையா இருக்கட்டும், அது அதுல உள்ள இருக்கிற எத்தனையோ உள்ளேயே ஒவ்வொரு வேதத்துக்கு இருக்கிற நிறைய சாக்கைகளா இருக்கட்டும், எல்லா சாக்கையிலையும் ஸ்ரீ சூக்தம் உண்டு. அதே மாதிரியாக ஈஷ்டே கஷ்டித் ஜெகதஹா, இந்த ஜெகத்துக்கு ஒருத்தன் இருக்கிறான், இந்த ஜெகத்தை நியந்திரணம் பண்ணுபவன் ஒருவன் இருக்கிறான். ஈஷ்டே கஷ்டித் ஜெகதஹா அப்படின்றதாக புருஷ சூக்தம் சொல்றதே, அந்த புருஷ சூக்தத்துல சொல்ற அந்த ஈஷ்டே கஷ்டித் ஜெகதஹான்னு சொல்ற அந்த ஸ்ருதி வாக்கியம் இருக்கே, அந்த ஸ்ருதி வாக்கியமே என்ன பண்றதுன்னா ஈஷ ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தை உடையவன் அவனை சொல்லிட்டு தம்ச அவனை கூட என்ன பண்றதுன்னா தம்ச தொத்தம் பதிம் அதிஜகவு, அவன் உனக்கு பத்னி அப்படின்ற சேஷம். அங்கேயும் வந்து என்ன பண்றதுன்னா இங்க விஷ்ணு பத்னின்னு சொல்ற மாதிரியாக அங்க அந்த நாராயணனுடைய பத்னி அப்படின்னு அங்கேயும் சொல்றது. இங்க அங்க என்ன பண்றதுன்னா இங்க விஷ்ணு பத்னி அசேஷானா ஜெகத்தோ விஷ்ணு பத்னி, அங்க புருஷ சூக்தத்துல இவருக்கு அவரை வந்து லக்ஷ்மி பத்தின்றதாக அங்க சொல்றது, ஸ்ரீபத்தின்றதாக அங்க சொல்றது. இப்படியாக இங்க வந்து அவருடைய பத்னினும் இங்க வந்து இவருடைய பத்தி அவர் அப்படின்றதாகவும் சொல்றதுனால ஈஷ்டே வேற தேவத்தை வேற தேவத்தைன்னு சொல்லி யாரும் சமாளிக்க முடியாது. தம்ச தொத்தம் பதிமதி ஜெகவு உத்தரஸ்டானுவா, நாராயணானுவாக்கமானது என்ன பண்றதுன்னா இவர் அந்த அவருடைய அந்த தாயார் இருக்காளே அவருடைய பதி இவர்னு இங்க சொல்றது. அங்க வந்து என்ன பண்றதுன்னாக்க அங்க பெருமாள் ஸ்ரீ ஸ்ரீசூக்தத்துல வந்து வரைச்ச விஷ்ணு பத்னின்றதா அங்க சொல்றது. அப்படியா ரெண்டு பேரையும் பத்தி ரெண்டு இடத்துலயும் ஜக்பந்தி போட்டு சொல்றதுனால இந்த இந்த ப்ராப்பர்ட்டி ஆனது வேற அந்த ப்ராப்பர்ட்டி வேறன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாள் இல்ல இது சுவாமி இது என்னுடைய சொத்து
பாருங்க ஜக்பந்தி போட்டிருக்கு நாலு திக்கிலையும் என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்கு அப்படின்னா எப்படி ஒரு திருடமா இருந்தோம் அந்த மாதிரி இங்கேயும் விஷ்ணு பக்தின்னு சொல்லி அங்கேயும் ஸ்ரீபத்தின்னு சொல்றதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு தெய்வம்ன்றது தெரிய போறதுன்றத இந்த ஸ்லோகமானது அஸ்ய ஈசானா ஜெகதஹா இதி தே தீமஹே யாம் சமிருத்திம் அதீமஹே ஸ்ரீ ஸ்ரீசூக்தம் பகுமுகயத்தே தாம் ச சாகானுசாகம் எந்த தாயாரை பத்தி சாகானுசாகமும் விஸ்தாரமா சொல்றதோ அதே தாயார ஈஷ்டே கஷ்டித் ஜெகதஹா இதி யஹா பௌருஷே சூக்த உக்தா புருஷ சூக்தத்துல ஈஷ்டே கஷ்டித் ஜெகத்துக்கெல்லாம் சாமர்த்தியசாலியான ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பதிமதி ஜெகவு தொத்கம் பதிமதி ஜெகவு உன்னுடைய பதி என்பதாக தொத்தம் பதிம் அதிஜகவு அப்படிப்பட்டவர் அந்த லக்ஷ்மியினுடைய பதி அவர் அப்படின்றதா ஸ்ரீனுடைய பதின்றதா அவரை இன்ட்ரடியூஸ் பண்றது உத்தரானுவாக்கம் உத்தர நாராயண அனுவாக்கம் நாராயண அனுவாக்கமானது பண்றது அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல ரெண்டு பேருக்கும் எப்படியான ஒரு பரஸ்பர பதி அது பரஸ்பரமான ஒரு பிரேமை பரஸ்பரமான ஈஸ்வரத்துவம் இவளுக்கு அவர் அவருக்கு இவர் அப்படின்னு நிறைய கிளியர் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு இந்த ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல முடியறதுக்குள்ள அவர் நம்மளுக்கு என்னென்னலாம் டவுட் வருமோ அவ்வளவையும் அவர் ஸ்ரீ விஷயகமான லக்ஷ்மி விஷயகமான டவுட் எல்லாம் கிளியர் பண்ணின்னு போறாரு மேல மேல ஸ்லோகங்கள்ல எப்படி அப்ப ரெண்டு பேரும் ஒரே தத்துவம்னா யார் பெரியவா யார் சின்னவான்னு எப்படி விபாகம் அப்படின்றதெல்லாம் கேட்டாக்க அது எல்லாத்துக்கும் பதில் சாதிக்க போறாரு அப்புறம் வரப்போற ஸ்லோகங்கள்ல அதனால இப்ப இந்த ஸ்லோகத்தை இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பண்ணி விடுறேன் அடுத்த கிளாஸ்ல இதை விஸ்தாரமாக சொல்லலாம் இன்னொரு தடவை வாசிக்கிறேன் அத்யேஷானா ஜெகத இதி தே தீமஹே யாம் சமிருத்திம் ஸ்ரீ ஸ்ரீ சூக்தம் பகுமுகயதே தாம் ச சாகானுசாகம் இஷ்டே கஷ்டித் ஜெகத இதி யஹ பௌருஷே சூக்த உக்தஹ தம் ச த்வக்கம் பதிமதி ஜகா உத்தரஷ்டானுவாகஹ கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ தாசன்